கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகம் 119:71 வசனத்தை வாசிக்கும் போது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அருமையான ஒரு வார்த்தை. ஆனால் இந்த நாட்களில் யாருமே உபத்திரவத்தை விரும்புவதல்ல, யாருமே உபத்திரவத்தை விரும்ப மாட்டார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள் தான் உங்களை ஒரு மகிமையான ஒரு பாதைக்கு நேராக, உன்னதத்திற்கு நேராக அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. எந்த காரியத்திலும் நாம் உபத்திரவப்படுகிறோமோ, எந்த காரியத்தில் நெருக்கப்படுகிறோமோ, அந்த உபத்திரவம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக மாறுகிறது. வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுவோம். மனிதர்களால் வருகிற உபத்திரவத்தினாலே மனிதர்கள் யார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்கள் வீட்டார் மூலமாய் வருகிற உபத்திரவத்தின் மூலமாய் அவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்றால், நீங்கள் பலப்படும்படியாக. எதற்கு கர்த்தர் உபத்திரவத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? நீங்கள் பலப்படும்படியாக, நீங்கள் சத்துவம் உள்ளவர்களாய் மாறும்படியாக, குழந்தையாய் இருக்கிற உங்களை ஒரு புருஷனாக மாற்றும்படியாகத்தான் உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. நான் நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறேன். ஒரு சில காரியங்கள் அந்த நேரம் வரும் பொழுது மிகுந்த துக்கமாகத்தான் இருக்கும். சில உபத்திரவத்தின் வழியாக நாம் கடந்து போகும்போது மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கும். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்? ஏன் இந்த பாடு என்னை மறுபடி நெருக்கி கொண்டிருக்கிறது? ஏன் இந்த உபத்திரவம் என்னை தொடர்ந்து வந்து என்னை பற்றி கொண்டிருக்கிறது? என் இந்த உபத்திரவத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஆனால் அந்த நேரம் வழியாகத்தான் இருக்கும். ஆனால் காலங்கள் மாறும்போது அந்த உபத்திரவம் அதுவும் மாறி போகும். அது அப்படியே இருக்க, உபத்திரவம் உபத்திரவமாகவே இருக்காது. நிச்சயமாக உபத்திரவம் சில சூழ்நிலைகளில் மாற ஆரம்பித்துடும். நிச்சயமாகவே ஒரு ஆரம்பம் ஒன்று இருந்தால் ஒரு முடிவு ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அப்போ என்ன ஆகும்? அந்த உபத்திரவம் முடியும் பொழுது அதில் எவ்வளவோ நன்மைகளை என் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிறேன். அப்போ தேவ பிள்ளைகளே, நான் உபத்திரவப்படுகிறது நல்லது, நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்கிறார். நான் உபத்திரவப்படுகிறேன், நான் சோதிக்கப்படுகிறேன் என்றால் என்னை பொன்னாக விளங்க செய்வார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும்படியாகத்தான் தேவன் இந்த பாதையை நடத்துகிறார். ஆகவே நீங்க யோசிக்க கூடாது, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த துக்கம்? இந்த உபத்திரவத்தின் பாதைகளை ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாக மாற பண்ணுவார், ஆசீர்வாதத்தின் வாசலாக மாற பண்ணுவார், மேன்மையாக உங்களை நிறுத்துவார். ஆகவே தேவ பிள்ளைகள், உபத்திரவத்தை குறித்து புலம்பாதீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உபத்திரவம் நன்மையானதாக மாறும். உங்கள் வேதனை மகிழ்ச்சியானதாக மாறும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.